Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஏற்றக்கூடிய விளக்குல எண்ணெய் வந்து பச்சை கலர்ல மாறுறது ஏன், அதனால நமக்கு ஏதாவது கெடுதல் உண்டாகுமான்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்துட்டு அம்மன் விளக்கு, சரி சின்ன விளக்கு, குபேர விளக்கு, அகல் விளக்கு, எந்த விளக்கு ஏற்றினாலும் நம்ம அந்த கரெக்டாக பராமரித்தோன்னா அந்த விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் பிடிக்காது, மாறாது. ஏன்னா மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக விளக்கேற்றுறவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க டெய்லி வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது விசேஷ தினங்களில் மட்டும் பண்ணுவாங்க. அதை மாதிரி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு பயனும் இல்லாமல். அப்போது அதில் பச்சை கலராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாம் எப்போவுமே வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்குகிறோன்னா அந்த 5 கூட்டு எண்ணெய் வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய எண்ணெய்களே நம்ம வாங்கி விளக்கேற்றிக்கலாம். ஒன்று, நல்லா வசதி படைத்தவங்க பசு நெய் வைத்து விளக்கேற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப மகத்துவமானது, 100% நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய், நெய்லேயே நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். இந்த மூணுத்தில் தான் நம்ம விளக்கேற்றுறது ரொம்பவே உத்தமம்னு சொல்லலாம். இந்த மூணு முறையில் நம்ம விளக்கேற்றுறோன்னா நமக்கு எல்லா வகையான செல்வ சம்பத்தும் வந்து சேரும். 5 வகை எண்ணெய்கள் சொல்லிட்டு, கூட்டு எண்ணெயின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிறாங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம சில பேர் வாங்கிட்டு வந்து ஏற்றுறோம். அதை மாதிரி ஏற்றுறப்போ அந்த 5 வகை எண்ணெய்களில் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு பச்சை கலராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து அது கெடுதல் உண்டானால் தான் பச்சை கலரில் எண்ணெய் மாறும் அப்படின்னா எந்த ஒரு தவறான நம்பிக்கையும் நீங்கள் வளர்த்துக்காதீங்க. அந்த எண்ணெயோட கூட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு பச்சை கலரில் மாறும். அதுக்காக நீங்கள் அலட்சியமாக பச்சை கலரில் மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுக்கு அடிக்கடி உங்கள் வீட்டு பூஜை இறையில் விளக்கில் பச்சை கலரில் எண்ணெய் வந்து மாறுற மாதிரி நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அது தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா பூஜை இறையில் எப்போவுமே மங்களகரமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நறுமணத்தோடவும் இருக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி பட்ட பூஜை அறையில் நம்ம அந்த விளக்கை வந்து ஏதோ ஒரு முறை தெரியாமல் மாறலாம். அடிக்கடி அந்த பச்சை கலரில் மாறக்கூடிய எண்ணெயை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி வச்சுக்கக்கூடாது. எப்போவுமே நீட்டாக க்ளீனாக நம்ம வந்துட்டு பூஜை ரூமை சுத்தப்படுத்தியும் விளக்கையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை விளக்கு சுவாமி பொருட்களை நம்ம சுத்தம் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அந்த எண்ணெயும் பச்சை கலர்லாம் மாறாமல் எப்போவுமே மங்களகரமாகவும் இருக்கும். மெயினாக வந்துட்டு இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அம்மன் விளக்கு தான் வந்துட்டு எல்லா தெய்வங்களோடும் வந்து அமர்ந்து நமக்கு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக வந்து காமாட்சி அம்மன் விளக்கு தான் நம்ம கருதப்படுது. அதுதான் நம்ம முன்னோர்கள் ஆதிகாலத்திலிருந்து தொண்டு தொட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த விளக்கை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்தோன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து கடவுளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் எப்போவுமே நிறைந்திருக்கும். கூடுதுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் டெய்லி வந்துட்டு விளக்கேற்றுற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். காலை மாலை இருவேளையிலுமே விளக்கேற்றணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த பழக்கத்தை நம்ம மாற்றிக்கொள்ளவே கூடாது. நம்ம எப்படி டெய்லி குளிக்காமல் ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிடாமல் இருக்கோங்களா, அதை மாதிரி தான் கடவுளுக்கான மரியாதையும் கடவுளுக்கான பிரசாதத்தையும் நம்ம வைத்து நெய்வேத்தியம் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் நிறைந்திருக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல், பணம் விஷயத்துலையும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு வராமல், எல்லாமே சந்தோஷமான ஒரு நிலையை கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் டெய்லி 2 வேளையும் விளக்கேற்றுற பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கொள்ளணும். ஒன்லி வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. டெய்லியுமே ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமை கூடுதல் கொஞ்சம் சிறப்பாக ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். அதை மாதிரி பண்ணுறது சிம்பிளான முறையில் லக்ஷ்மி பூஜை எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் நம்மளோட ஒரு சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.